இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது காளை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் பன்னெண்டாவது மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டுருக்கு நாமும் பறந்து வந்தது போல ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறோம் தேவன் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட அதிகமாக ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் தேவன் பல காரியங்களை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறார் தர்ணங்களையும் வாய்ப்புகளையும் நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அரசியல்வாதிகளுக்காக அரசு பணியாளர்களுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியாக அது மாத்திரமல்ல அவர்கள் தங்களுடைய பணிகளில் சிறப்பாய் செய்யும்படியாக ஜெபிப்போம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை செயல்களை அவர்கள் நிறைவேற்றும்படியாய் அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிப்போம் தேவன் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை துரிதமாய் செய்வாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதிமூணாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலைப்பு சிறியவனை தூக்கிவிடுகிறார் நம்முடைய தேவன் யார் தெரியுமா அவர் எளியவர்களை திக்கற்றவர்களை இந்த உலகத்தில் கேப்பாரற்ற இருக்கிறவர்களை யார் என்னை உயர்த்த முடியும் என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறவர்களை கருத்தர் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த கால கூட நீங்கள் கூட யோசித்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரலையே எனக்கு யாரும் உதவி செய்யலையே கொடுத்து உதவ ஆளிலேயே எந்த பேக்ரவுண்டிலேயே சொல்லி யோசித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தேவனே உங்களை தூக்கி நிறுத்த தூக்கி விடுகிறதுக்கு அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார் வேதத்தில் தாவிதை பார்க்கிறோம் தாவிது ஒரு வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கொண்டு தான் இருந்தான் கறவல் ஆடுகளுக்கு பின்பதாகத்தான் சென்று கொண்டிருந்தான் தாவிதை தன்னுடைய தகப்பன் அறிமுகம் செய்யவில்லை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுல் இருக்கிறார் ஆண்டவர் அவரை சவுளை தள்ளிவிட்டார் இப்போ அந்த ராஜா போஸ்டிங்க்கு ஆள் வரணும் சாமவேல் தீக்கு சொல்லி பெத்லகேமுக்கு போய் ஈசாயின் இடத்தில் போய் நான் குறிக்கிற மனிதனை தேர்வு செய்து ராஜாவாக அபிஷேகம் செய் என்று சொல்கிறார் இவரும் தைல குப்பியோடு இவர் போகிறார் அங்கே ஈசாயினுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தராய் பரிசோதிக்கிறாய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் ஆண்டவர் இவன் இல்லை இவன் இல்லைங்கிறாரு ஈசாயிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இன்னும் வேற யாராவது உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்கும்போது ஆம் ஒருத்தன் மனாந்திரத்துல ஆடு மேய்த்து இருக்கிறான்னு சொல்லி அவனை அழைத்து வர சொல்கிறார் அதுவரை இவர் அப்பம் புசிக்கவில்லை அவர் வந்ததும் அவர் சிவந்த மேனியாக இருக்கிறார் அழகா இருக்கிறார் அவ அவரை அபிஷேகம் செய்கிறார் தாவிதை தன்னுடைய தகப்பன் அறிமுகம் செய்யவில்லை பரலோக தகப்பன் அறிமுகம் செய்து தூக்கி விடுகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட சிலர் என்னை தூக்கி விடுவாங்க சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் அவங்க உங்களை தூக்கி விட முடியாது அவங்களால எல்லா கடமையும் செய்ய முடியாது ஒருவேளை அவங்க உங்களை தூக்கி விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் போது அவர்கள் சொல்கிற பதில் என்னவாக இருக்குது தெரியுமா நான் கொடுக்க போய் தான் இந்த மனிதன் உயர்ந்தான் நான் கொடுக்க போய் தான் இவர் இந்த வசதி வாய்ப்பு இருக்கிறது நான் இல்லைன்னா இவர் இல்லைன்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனால் தேவன் உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு தேவனே அவர்களை எல்லா சூழ்நிலையும் பார்த்து தூக்கி விடுகிறான் தாவிது மனாந்தரத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான் அந்த சின்ன கொஞ்சம் விஷயத்தில் கூட அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எப்படி உயரப்போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி குழம்பாதீங்க இருக்கிற ஸ்தானத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க ஆண்டவர் திடீர்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் சித்த வைத்திருக்கிறார் அறிமுகம் இல்லாத தாவிதை ஆண்டவரே அறிமுகம் செய்து வைக்கிறார் இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை துரத்தப்பட்ட சூழ்நிலை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் விசாரிக்காத சூழ்நிலை ஏதோ ஒரு பாதையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கீங்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை கூட தாவிதோடு கர்த்தர் இருந்தார் ஆகவே தாவிதை கர்த்தர் உலகத்துக்கு அறிமுகம் செய்தார் இது ஒரு தூக்கி விடுவதுக்கு சமமாக இருக்கிறது அதை ஆகவே தான் சொல்லப்பட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் சொல்லி பேதாகமத்தில் ஆண்டவர் தூக்கிவிட்ட அநேக மனிதர்களை பாருங்க எல்லாரும் தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க அதே போல தள்ளப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க சென்று கொண்டிருந்தாங்க அதற்கு உதாரணமாய் தாவிதை ஆண்டவர் தூக்கிவிட்டார் இந்த கால அவர் உங்களை தூக்கி நிறுத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு நான் எதுவுமே செய்ய முடியலையே ஒருவேளை என் சொந்த பந்தங்களுக்கு எதுவும் செய்ய முடியலையே என் வாழ்க்கையில் அவ்வளோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா தேவனுக்கு பிரியமாக இருங்க உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்த தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை மனுஷனை நம்பாதீங்க மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் ஆனால் தேவன் அப்படி கிடையாது இருதயத்தை பார்க்குறேன் தேவனாய் இருக்கிறார் எனவே உங்களை தூக்கிவிட இயேசு இருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம்புல தேவனை இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பேருக்கா ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வரைக்கும் இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்து இவர்களை தூக்கி விடுவிடா ஜெபிக்கிறேன் ஒருவேளை குழப்பத்தில் கடனில் ஏதோ ஒரு சூழ்நிலை வளர சொல்லிக்கொண்டிருந்தால் இப்போ ஒரு அற்புதம் நடப்பதாக ஜெபிக்கிறேன் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாளைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சியோனிலிருந்து கத்தர் ஆசிர்வதிப்பீராக என்று ஜபிக்கிறேன் நன்மையை கருவை இவர்களை தொடரட்டும் ஜெபிக்கிறேன் கற்ப காலஸ்திரைகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவெல்ல சுக பிரசவத்தை கட்டலிடுவிடான் ஜபிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுப்பிறான் ஜபிக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் யாரும் கடன் வாங்கி எதையும் செலப்ரேட் பண்ணாதபடி ஆண்டு வரை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் நடத்திவிடான் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரை உடல் பலவீனங்கள் மாறட்டும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஜபிக்கிறேன் இந்த காலை மண்ணா எந்தெந்த மொபைலுக்குள்ள எந்தெந்த வீட்டுக்குள்ளாக கடந்து செல்கிறதோ அந்த வீடெல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் என்று ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாள் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் மூல ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரி ஸ்தோதிரி என் மூலமே அப்படி பசுத்த நாமத்தை ஸ்தோதிரி நாத்துமாவே கத்தரி ஸ்தோதிரி கத்தர் செய்த சகல பகலின் வருவாதே ஆமே அனுஷித்தமானால் மீண்டும் நாளை காலை காளை மண்ணா சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா யெஸ் வருகிறார் ஆயத்தம் ஆபோம் அனைவரை ஆயுத்தப்படுத்துவோம் ஆமேன் அலேல்வியா கிரைஸ்தலான்